பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ எப்படி இந்த பொறுக்கிட்ட மாட்டின ஆனந்தி? நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். அதுதான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. உண்மையை மறைச்சிட்டியா? என்ன காயத்ரி சொல்ற? ஏதாச்சும் பிரச்சனையா? அந்த டெஸ்ட் உடனே எடுக்கணும் மாமா. என்ன சவிதா? மொபைல் ஆப் மூலமா லோன் வாங்கிடலாம். முடிஞ்சிடும். எனக்கு பிடிச்ச கஸ்டமர் நீதான். இவனுங்கெல்லாம் மோசமான ஜென்மமால இருந்திருக்கானுங்க. எப்படி எல்லாம் மிரட்டி இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது ஆனந்தி. ஒரு தரம் கை நீட்டி கடன் வாங்கிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம்னு தப்பு கணக்கு போட்டாங்க. எந்த போட்டோவையும் போனையும் வச்சு உங்க வாழ்க்கையெல்லாம் சீரழிக்க நினைச்சாங்களோ அதே போனை வச்சு இவங்க உலகத்துல தலை காட்ட முடியாத மாதிரி பண்ற. என் பேரு விக்கி. நான் ஒரு லோன் ஆப் ரன் பண்ணிட்டு இருந்தேன். என் வேலை கஷ்டப்படுற பொண்ணுங்களை எல்லாம் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு லோன் கொடுத்து அவங்க அந்த பணத்தை திரும்ப கட்ட முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுக்கறது. அவங்க அந்த பணத்தை கட்ட முடியலன்னு சொல்லும் போது மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணணும்னு சொல்லுவேன். இல்லனா என் கூட ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு நாங்க மிரட்டுவோம். எங்களோட டார்கெட் பணம் கிடையாது, அந்த பொண்ணுங்க தான். அவங்க கூட இருந்தத வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு தேவைப்பட போதெல்லாம் மறுபடியும் எங்க ஆசைக்கு இணங்க சொல்லுவோம். எங்ககிட்ட வீடியோ இருக்கிறதுனால எந்த பொண்ணுங்களும் எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இல்லை. எங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணு எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டா. இதுவரைக்கும் பல பெண்களை எங்க வலையில விளை வச்சிருக்கோம். நாங்க இன்னைக்கும் அதே மாதிரி
சில பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கும் போது மாட்டிக்கிட்டோம். நாங்க பண்ணினது தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க எல்லாரும் பாத்துக்கு இருக்கிறது பொழுதுபோக்கு வீடியோ இல்ல, பல பொண்ணுகளோட வாழ்க்கையில நடந்த கொடூரம். இந்த பொண்ணுகதேன் இவங்களால இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிப்புட்டு இப்ப திருந்தி மன்னிப்பு கேட்டவங்க இல்ல, அம்புட்டு தெளிவா கஷ்டப்படுற பிள்ளைகளை குறி வச்சு வேட்டையாட பாத்திருக்காங்க. இப்ப மாட்டிக்கிட்டாங்க. ஆனா இன்னும் மாட்டிக்க வேண்டியவங்க நிறைய பேரு வெளி உலகத்துல சுதந்திரமா சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆண் வர்க்கத்துக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன் உங்க அல்ப சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி பொண்ணுகளோட வாழ்க்கையை இப்படி சீரழிக்கிறீ? எல்லா ஆம்பளைங்க மாதிரியும் குடும்பத்துக்காக அப்பா அம்மாவை பிரிஞ்சு ஊரை விட்டு ஊர் வந்து சம்பளத்துக்காக வேலை வாங்குறவங்க கிட்ட, கூட பழகுறவங்க கிட்ட, சொந்த பந்தத்துக்கிட்டன்னு எல்லார்கிட்டயும் அவமானப்பட்டு ஒவ்வொரு நாளையும் நாங்க போராடிட்டே வாழ்ந்துக்கு இருக்கோம். இதுக்கு நடுவுல இவங்க மாதிரி வேட்டை நாய்ங்க தொல்லை பண்ணிக்கிருக்கிறாங்க. வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, பொது இடத்துலன்னு எல்லா இடத்துலயும் எங்களை கடிச்சு குதிரை பாக்குறாங்க. இப்ப புதுசா போன்ல லோன் தர ஆரம்பிச்சிருக்காங்க. முடியலங்க, எம்புட்டுதான் பொறுத்து போறது. இனிமே யாராவது பொண்ணுகளை தப்பா பேசணும்னு நினைச்சா கூட பயப்படணும். எல்லாருக்கும் இது ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். குடும்ப கஷ்டத்துக்காக கடன் வாங்குற எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உடனே பணம் கிடைக்குது, நம்ம பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருதுன்னு நீங்க அவசரப்படுறீ பாருங்க. அந்த அவசரத்ததே இவங்கள மாதிரி பொறுக்கீங்களா அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இவங்க கிட்ட கடன் வாங்குறதுக்கு பதிலா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட, நண்பர்கள் கிட்ட கூட நீங்க கேட்டு பார்க்கலாம். காசுக்காக அப்பா அம்மா கிட்ட, அண்ணன் தம்பி கிட்ட, சொந்தத்துக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் போய் நின்னு பணம் கேட்டு அவமானப்படணுமான்னு நீங்க நினைக்கிறீ. ஆனா சில தப்பான முடிவுகள் அதை விட மோசமான அவமானத்திலையும் அசிங்கத்திலையும் கொண்டு போய் விடும். சில பேர் இதுக்கெல்லாம் பயந்து உயிரை கூட விட்டுடுறாங்க. இங்க இருக்கிற எல்லா பொண்ணுகளும் அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக தான் பணம் வாங்கியிருக்காங்க. எந்த தப்புமே பண்ணாம முகத்தை மறைச்சுக்கிட்டு இங்க நிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு பொண்ணு தைரியமா தம் முகத்தை காட்டி ஒரு தப்ப சுட்டி காட்டினாங்கன்னா இந்த சமூகம் அவ தப்பானவன்னு முத்திரை குத்துது. ஒரு பொண்ணோட போட்டி போடணும் நினைச்சியனா எங்க உழைப்போட போட்டி போடுங்க. குடும்பத்து மேல நாங்க வச்சிருக்கிற அந்த பாசத்தோட போட்டி போடுங்க. எங்க தன்னம்பிக்கையோட போட்டி போடுங்க. குடும்ப பாரத்தை சுமக்கிற எங்க பொறுப்போட போட்டி போடுங்க. அப்ப தெரியும் ஆண்களை விட பெண்கள் பலசாலின்னு. தடை எம்புட்டு வந்தாலும் அதை தாண்டி போயிட்டே இருக்கிற ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்து பொண்ணும் சிங்கப்பெண் தான்.